திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை பத்து பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றது தேர்தல் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வந்தவாசி கோட்டைக்குளம் தெருவை சேர்ந்தவர் முப்பது வயதான நசீர் கான் அம்மா உணவகம் அருகே ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ள இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மஸ்தானுக்கும் இடையே முன் இருந்துள்ளது இதன் காரணமாக நான்கு மாதங்களுக்கு முன்பு மஸ்தானை தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கொன்று நசீர்கான் மீது நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு வீடு திரும்பிய நசீர்கானை கும்பல் ஒன்று சுற்றி வளைத்து அறிவாளால் தாக்கியுள்ளது தப்பியோடி அவரை விரட்டிச் சென்று கழுத்தில் வெட்டி படுகொலை செய்தது அந்த கும்பல் தகவல் கிடைத்த மாவட்ட எஸ்பி அரவிந்த் டிஎஸ்பி தங்கராமன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நசீர்கான் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நசிர்கானை கொன்ற கும்பரை பிடிக்க போலீஸ் தீவிர முயற்சி எடுத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க